மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இப்போ வந்து நமக்கு சஷ்டி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அமாவாசையிலேருந்து 6 நாட்கள் சஷ்டி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ரொம்ப விசேஷமான நாள், அதுவும் முருகனுக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு முருகன் கோயிலை பற்றி பேசுகிறேன்னா அது எப்படி இல்லையா. அதனால் எல்லாருக்குமே ஃபேவரட்டான கடவுள் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான். முருகனுக்கு வந்து சூரனை வதம் பண்ண இடம், சூரபத்மனை அழித்த இடம், சூர சம்ஹாரம் நடந்த இடம் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய இந்த சூர சம்ஹாரம் சஷ்டி, அதாவது இப்போ இந்த 6 நாட்கள் இருக்கு இல்லையா, 7வது நாள் வந்து தெய்வ திருமணம் நடக்கும், தெய்வானையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எல்லா இடங்கள்லையுமே இந்த சஷ்டி வந்து 6 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா 12 நாட்கள் உற்சவம் வந்து நடைபெறும். தெய்வானையை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் வீதி உலாலாம் வந்து 12 நாட்கள் இந்த சஷ்டி கொண்டாடக்கூடிய ஒரே ஆலயம் வந்து நம்மளுடைய திருச்செந்தூர் தான். இப்போ முருகன் கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்ம இந்த டைலாகை வந்து நிறைய கேட்டிருப்போம். ஏன்னா ஔவையார் வந்து அதை எப்போவுமே சொல்லுவாங்க. இப்போ இந்த திருச்செந்தூரில் வந்து நம்ம கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய முருகனாக இருந்தாலும் இது ஒரு காலத்தில் சந்தன மலையாக இருந்தது. ஸோ சந்தன மலையில் தான் முருகப்பெருமான் இருந்திருக்கிறார், அதுவும் குன்றாக தான் இருந்திருக்கு. பாருங்களேன், கடல் பக்கத்தில் சந்தனமலையில் தான் முருகன் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கும் நம்ம வந்து அந்த கர்ப்பகிரகத்தில் சண்முகர் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்துலேருந்து வெளியில் வரும்போது அந்த சந்தனமலையினுடைய ஒரு சின்ன பங்கு வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். அந்த மலை இருந்ததற்கான ஒரு அடையாளம். இப்போ முருகன் வந்து நடத்தக்கூடிய ஒரு அதாவது மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சுவாமியை வந்து எங்கனாலும் முருகனை வந்து நம்ம நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுவும் சித்தர்களுக்கு வந்து நிறைய அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்கள் வேண்டுவதை எல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான். முருகன் வந்து நம்ம நிறைய ஃபார்மில் பார்க்கலாம். பாலமுருகனாக பார்க்குறோம், சண்முகராக பார்க்குறோம், ஆறுமுகனாக பார்க்கிறோம். இப்படி முருகனுக்கே நிறைய பெயர்கள் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து கந்தபுராணமும் சரி, மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த புராணத்தில் வந்த கதைகளும் சரி, எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது வேத விற்பன்னர்கள், மகரிஷிகள், முனிவர்கள் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த சூரனை வந்து வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சக்தியை வந்து உருவாக்கணும்னு யாகம் பண்ணுறாங்க. அப்போ அந்த யாகம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த யாகத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த யாகத்திலிருந்து ஒரு வித்து வரும், ஒரு விதை. அப்போது முதல் நாள் ஒரு விதை வருது, 2வது நாள் ஒரு விதை, இப்படி 6 நாட்கள் வருகிறது. அந்த 6 நாட்களும் அந்த வித்தை வந்து அவங்க ஒன்று சேர்க்கிறாங்க, அதுதான் முருகப்பெருமானாக உருவெடுத்தது. அதனால் இந்த சஷ்டி அப்படிங்கிறது, இந்த கந்த சஷ்டி வந்து முருகன் பிறந்த நாளாக அப்போ அந்த புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் புராணங்களில் வந்து ஒவ்வொரு விதமான கதைகள் வந்து இந்த சூரசம்ஹாரத்துக்கு வந்து சொல்கிறோம், இல்லை முருகன் பிறந்த கதையை வந்து சொல்கிறோம், இல்லை இந்த சஷ்டிக்கான ஒரு கதையாகவும் நம்ம சொல்லுகிறோம். இந்த 6 நாட்களும் முருகப்பெருமான் வந்து சூரனை வந்து வதம் பண்ணுறார், சூரபத்மனை வந்து வதம் பண்ணி 7வது நாள் அப்போ இந்திரன் வந்து சொல்கிறார், நீ சூரபத்மனை வந்து அழிச்சிட்டேன்னா நான் என் பொண்ணை தெய்வானையை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு. ஸோ இந்திரனினுடைய மகளை தெய்வானையை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ இந்திரன் என்ன பண்ணுறார், சரி நான் மயிலாக உனக்கு வாகனமாக இருக்கேன், உனக்காக இருந்து நான் சேவை பண்ணுறேன் அப்படின்னு இந்திரன் மயிலாக வந்ததும் இதனால்தான் அப்படிங்கிறதும் ஒரு புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 6 படைகள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் திருச்செந்தூர் முதல் படையாக இருந்து முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ணது. இப்போது ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, தளபதியாக இருந்து ஒரு இடத்துல தளபதிகளோடு இருந்து அந்த போர் வீரர்கள் எல்லாம் தங்கி ஒரு அசுரனை வதம் பண்ணால் அதை ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்களாம். படைகளோடு வந்து இருந்து அப்புறம்தான் அது வந்து, அதாவது ஆற்றுப்படை அப்படின்னு இருந்த ஒன்று மருவி அது அறுபடையாக மாறிடுச்சு அப்படின்னு புராணங்கள் சொல்லுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் சரவண பொய்கை அப்படின்னு சொல்லக்கூடியது,
இங்கே ஒரு நாழி கிணறு இருக்குது. அந்த நாழி கிணறில் வந்து அந்த தண்ணி அது வாயிலிருந்து வரும். அதில் குளித்தா ரொம்ப விசேஷம் அந்த நாழி கிணறில். இந்த திருச்செந்தூர் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரில. நிறைய பேர் சொல்லுவாங்க போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியலை அப்படின்ட்டுன்னு. அதாவது எல்லாருமே ஒரு முருகனை வந்து ஒரு அழகு அப்படின் தான் வந்து சொல்லுவாங்க. அந்த முருகனை பார்க்க பார்க்க பரவசம் ஏற்படும். அந்த சிரிப்பு, அவர் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த தீர்க்கம், அந்த முருகப்பெருமானை நம்ம பார்த்தோன்னா அப்போ அது அந்த கண்ணை நம்ம கண்ணை அவரை விட்டு வரவே வராது. அப்படி அன் இன்றைக்கும் தேவர்கள் வந்து அவரை பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. சுவாமியினுடைய அந்த மூலவர் கர்ப்ப கிரகத்திற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கங்கள் இருக்கும். பஞ்சபூதங்களும் பஞ்சலிங்கமாக அங்கே வந்து இருக்கிறாங்க. டெய்லி காலையில் அந்த 3 மணியிலிருந்து 5 மணிக்குள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் தேவர்கள் இவங்க எல்லாரும் ஒரு சின்ன துவாரம் இருக்குது. அந்த துவாரம் வழியாக வந்து அந்த பஞ்சலிங்கத்தையும் பூஜை பண்ணிட்டு போகிறதா இன்றைக்கும் ஐதீகம் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதி அந்த முருகன். அவரை பற்றி அந்த அவர் நடத்தின மகிமைகள், அவருடைய பக்தர்களுக்கு அவர் கொடுத்த வரம், இது எல்லாமே வந்து எத்தனையோ பேருக்கு மிரக்கல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. முருகப்பெருமானினுடைய ஆலயத்தில் வந்து நம்ம அங்கே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 9 கால பூஜை நடக்குது கோவிலில். இந்த 9 கால பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைவேத்தியங்கள் எல்லாம் பல வகையான பிரசாதங்கள், பல வகையான நைவேத்தியங்கள் அங்கே சுவாமிக்கு வந்து டெய்லி நடக்குது அவருடைய பூஜைகள். அந்த கோவிலினுடைய வடிவமைப்பை பார்த்திங்கனாலே பிரணவம், ஓம் அப்படிங்கிற எழுத்தில் அந்த எழுத்தில் தான் அந்த மொத்த கர்ப்பகிரகமுமே அமைந்திருக்கு. ஸோ நம்ம சுவாமியை வந்து இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு. நம்ம எப்படி இல்லாமல் அடைச்சிருக்காங்க நம்ம சுற்றி போகிறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம பழைய காலத்தில் திருச்செந்தூர் கோயில் போனவங்கெல்லாம் சொல்லுவாங்க அதனுடைய நம்ம கோவில் உள்ள கர்ப்பகிரகத்தில் போயிட்டு வெளியில் வந்து சுவாமியை வலம் வரோம் இல்லையா, அது அப்படி சுற்றி நம்ம வந்துடுறதே அது ஓம் அப்படிங்கிற வடிவத்தில் வரும். நான்லாம் கிட்டத்தட்ட 1000 வாட்டி நான் திருச்செந்தூர் கோயில் போயிருப்பேன். என்ன எண்ணிக்கையே இல்லை, அத்தனை நான் வந்து அங்கே சுவாமியை பார்த்துருக்கேன். எல்லா விதமான அபிஷேகங்களும் நான் அங்கே பார்த்துருக்கேன். அந்த கோயிலுக்கு இப்போவும் எனக்கு போகணுன்னா அங்கேருந்து வர்றதுக்கான மனசே எனக்கு வராது. அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் மேலே. அவரை அதை நான் சொல்கிறேன், நீ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த நாங்கள்லாம் திருச்செந்தூர் கோவில் போன டைம்லலாம் வந்து அப்பவும் கூட்டங்கள் இருக்கும், ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் அப்போ இல்லை. அண்ட் ரொம்ப ஈஸியாக கோயில் உள்ளே போவோம் வருவோம். இன்றைக்கி அதுக்கு எல்லாமே வந்து ஒரு தடை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனை வந்து அவர் வதம் பண்ணுறாரு இல்லையா. ஆக்சுவலாக அவர் கல்யாணம் பண்ணின்றது திருப்பரங்குன்றத்தில் தான், ஆனால் இங்கே திருச்செந்தூரில் மட்டும் அவர் திருக்கல்யாணம் நடந்து மறுநாள் வந்து ஊஞ்சலில் வீதி உலா வராங்க. அந்த வீதி உலா வரும்பொழுது தெய்வானையோடு சேர்ந்து அவர் வரார் இல்லையா முருகன், மக்கள் எல்லாருமே மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ முருகனை அந்த ஊர் மக்கள் தன்னுடைய சொந்த அவங்க வீட்டு அவங்க ஊர் மாப்பிள்ளையாக அவர்கள் கருதி தெய்வானையுடன் அவர் முருகன் வரும்பொழுது வீதி உலாவில் மஞ்சள் தண்ணி விட்டு 12 நாட்கள் இந்த திருவிழா வந்து நடக்கும். நமக்கு 12 நாளும் இருந்து பார்க்க முடியாது, ஆனால் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன கொடுத்து வச்சவங்கெல்லாம் இந்த திருவிழா எல்லாம் போய் பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த சூர சம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த கடற்கரையில் என்ன ஒரு அழகு, அந்த கடல் ஓசையும் அந்த கடலும் அந்த மணலில் வந்து சூரனும் அந்த அர்ச்சகாலெலாம் நீங்கள் பார்க்கணும். சூரன் அந்த அப்படியே சண்டைக்கு வரான் முருகரோட, முருகன் அந்த பக்கம் போகிறார். அப்புறம் அவருக்கு வந்து சேவலும் மயிலும் அந்த கொடியோட, சேவல் கொடி மயில் வாகனம் அவரினுடைய இது எல்லாமே அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஒரு பரவசம் மூட்டக்கூடிய ஒன்று. லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே இருப்பாங்க. முருகப்பெருமானுக்கு நம்ம பெருசாக எதுவும் கந்தசஷ்டி கவசம் படித்தால் ரொம்ப விசேஷம், எதுவுமே நம்மளால் பண்ண முடியலன்னா கூட ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நம்ம உட்காந்து எழுதலாம். இல்லை ஹரோஹரா சொல்லி முருகனுக்கு நம்ம வந்து சொல்லலாம். இப்படி ஏதாவது ஒன்று நம்ம கந்தனை இந்த 6 நாட்களும் நினைத்தாலே போதுமானது. எல்லா விதமான நலமும் வளமும் நமக்கு கிடைக்கும். திருச்செந்தூர் சென்றால் அவசியம் அந்த பிராகாரத்தில் இருக்கக்கூடிய ஜக்கம்மா தேவியை போய் பாருங்கள். அந்த ஜக்கம்மா அப்படிங்கிறவ ஒரு சின்ன இவ்வளோதான் இருக்கும் அந்த விக்கிரகம். பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து கட்டபொம்மன் பூஜை செய்த ஜக்கம்மா ஒரு சின்ன விக்கிரகமாக அந்த சனீஸ்வரனுக்கு முன்னாடி ஒரு பெரிய நிறைய பரிவாரங்கள் இருக்கும், நிறைய தேவதைகள் இருப்பாங்க.
அதில் அந்த ஜக்கமாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அடுத்த முறை நீங்கள் போகும்பொழுது எல்லாம் பாருங்கள், மேதா தட்சிணமூர்த்தி இருக்கிறாங்க, வள்ளி தேவானை இருக்கிறாங்க, பெரிய விநாயகர் மடியில் வந்து அவரினுடைய தேவி இருப்பா, அந்த விநாயகரினுடைய மடியில். இப்படி திருச்செந்தூர் கோயில் போனீங்கனாலே ஒவ்வொரு தூணும் வந்து கதை சொல்லும். ரெண்டு கொடிமரங்கள் உண்டு கோவிலில். சுவாமிக்கு நேராக இருக்கக்கூடிய கொடிமரம் வந்து காப்பரில் ஆனது, செப்புனால் ஆனது. செவ்வாய்க்கு வந்து ரொம்ப உகந்தது, சூரியனுக்கு ரொம்ப உகந்தது, அதே போல் குருவுக்கு ரொம்ப உகந்தது. இரண்டு கொடிமடங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் நவகிரகங்களுக்கும் வந்து அங்கே நம்ம பரிகாரங்கள் செய்யலாம், குறிப்பாக செவ்வாய், சூரியன் மற்றும் குரு. மேதா தட்சிணாமூர்த்தி அதாவது திருமண தடையை விளக்கக்கூடியவர், அகோர வீரபத்ரர் இருக்கார், சூரசம்ஹார மூர்த்தி இருக்கார். இவங்க எல்லாரையும் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வணங்கினால் எல்லா விதமான நலமும் வளமும் நமக்கு கிடைக்கும். திருச்செந்தூரை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகள் இல்லை. மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.